ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான கேப்ஸ் ஆண்டி டைப்பிங் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே இன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஜாப்பில் நான் லைவாக கேப்ஸ் ஆண்டி ஒர்க் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் உங்களுக்கு கேப்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், பர் டேக்கு 500 மேலே ஈஸியாக வெயின் பண்ண முடியும். அண்ட் என் பண்ணுற பேமெண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல் எந்த பேமெண்ட்டுக்கு வேணாலும் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க, அந்த ஜாப்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறது இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ்வே ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000 டோட்டலாக 6000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறோம். வின் பண்ணுறவங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். கிவ்வே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டுக்கிறோம். இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்வே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம இந்த கேப்ஸ் ஆண்டி டைப்பிங் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி போகிறோம். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே பண்ணி ஆஃபர் வால் சில சின்ன சின்ன சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி என் பண்ற மாதிரியும், ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணி என் பண்ற மாதிரியும், மொபைல் ஆப்ஸ் ரன் பண்ணி என் பண்ற மாதிரியும், ரெஃபரல் பண்ணி என் பண்ற மாதிரியும், பிடிசி ஆட்ஸ் கிளிக் பண்ணி என் பண்ற மாதிரியும், ஷார்ட் லிங்க்ஸ் விசிட் பண்ணி என் பண்ற மாதிரியும், இது போல நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் ப்ளே பண்ணிக்கிறாங்க. இதுல எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணி என் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் நீங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அன்லிமிட்டடா நமக்கு ஜாப்ஸ் ப்ளே பண்ணிட்டு, அதுவும் இன்ஸ்டன்ட்டா நம்ம வித்ட்ராவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு, எவ்வளவு ஏன் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு வித்ரா பண்ணிக்கிறாங்க, இது போல ஃபுல் டீட்டிலுமே கொடுத்துக்காங்க. வாங்க, நம்மளும் இது போல எப்படி ஒர்க் பண்ணி என் பண்ணலாம் அப்படிங்கிறது பாக்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல ரிஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல உங்களோட வேலிட் இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரீஎன்டர் பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது போல கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சால டவுன் சைடு இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. அதாவது எந்த இமேஜ் டவுன் சைடு இருக்கோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு இமேஜ் ஒன் பை ஒன் பாருங்க, அதுல டவுன் சைடு இருக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜ் டவுன் சைடு இருக்கு. சோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைன் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாப் நீங்க ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டெம்பரவரி இமெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்லிக்கிறாங்க. அதே போல மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது, அண்ட் விபிஎன் ஆர் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது, இது போல நீங்க பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணுவோம் அப்படிங்கறது சொல்லிக்கிறாங்க. சோ நான் சொல்ற ஸ்டெப்ஸ் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியா ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் உங்க இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. அப்பதான் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒன்ஸ் உங்களோட லாகின் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இந்த சைன் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதெல்லாம் இப்ப நம்ம ஒர்க் பண்ணி என் பண்ண போறோம். இதுல ஒர்க் பண்றதுக்காக நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் புடி பண்ணிக்கிறாங்க. கேப்சா என்டி பண்ணி என் பண்ற மாதிரியும், பிடிசி ஆட்ஸ் விசிட் பண்ணி என் பண்ற மாதிரியும், ஷார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி என் பண்ற மாதிரியும், ஆஃபர் வால்ஸ்ல சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி என் பண்ற மாதிரியும், ஒரு சில கேம்ஸ் அண்ட் மொபைல் ஆப்ஸ் ப்ளே பண்ணி என் பண்ற மாதிரியும், ரெஃபரல் பண்ணி என் பண்ற மாதிரியும், இது போல நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் புடி பண்ணிக்கிறாங்க. வாங்க, இதுல எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணி என் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சா என்டி பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபேசர் கிளைம் ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கும். இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இது போல கலெக்டிவா ரிவார்ட் ஆப்ஷன் விசிபிள் ஆகும், இது கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கான ஆன்டிபே லிங்க் ஆர்டர்ல கேப்சா கொடுத்துக்கிறாங்க. இந்த கேப்சாக்கு ரிலவென்ட் ஆன கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. இது நம்ம கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணணும். அதாவது 10, 9, 3 இது போல ஆன்டி பால்லிங் ஆர்டர்ல கேப்சா கொடுத்துக்கிறாங்க. இந்த 10 கேப்சாக்கு மேட்ச் ஆன 2+8 இந்த கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 9 கேப்சாக்கு மேட்ச் ஆன 3+6 இந்த கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 3 கேப்சாக்கு மேட்ச் ஆன 1+2 கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஆன்டி பால்லிங் ஆர்டர் கேப்சா சால்வ் பண்ணதும் இது போல பிக்சர் கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் கேப்சால டவுன் சைடு இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒன் பை ஒன் ஒவ்வொரு இமேஜை பாருங்க, அதுல எந்த இமேஜ் டவுன் சைடு இருக்கோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் டவுன் சைடு இருக்கு, ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான 50 காயின்ஸ் நம்ம பேலன்ஸ் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 50 காயின்ஸ் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் விசிபிள் ஆகுது. அண்ட் அடுத்த கேப்சா வரக்கு சம் டைமிங் ரன் ஆயிருக்கும். அதுக்குள்ள அனதர் ஏனிங் மெத்தட் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த பிடிசி சர்ஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல பாருங்க, நம்ம ஒர்க் பண்றதுக்காக நிறைய ஏட்ஸ் கொடுத்துக்காங்க. இந்த ஏட்ஸ் எல்லாம் இவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸ்ல இந்த வீனோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண விசிட் பண்ண அதுக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். 200 காயின்ஸ், 110 காயின்ஸ், 90 காயின்ஸ், 60 காயின்ஸ், 60 காயின்ஸ் இது போல ஒவ்வொரு பிடிசி ஏட்ஸுக்கும் நல்லாவே பேமெண்ட் ரேட் கொடுத்துக்கிறாங்க. வாங்க, இதுல எப்படி ஒர்க் பண்ணி என்பலாம் அப்படிங்கிறது பாக்கலாம்.
அதுக்கு இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும். அந்த கேப்சா ஜஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணா போதும், அதுக்கான பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அண்ட் முக்கியமா இந்த ஆட் வெப்சைட்ல எல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் நீங்க அவங்க கொடுக்குற ஆட்ஸ் நீங்க விசிட் பண்ணா போதும், அதுக்கான பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இப்போ நமக்கான செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இங்க வரைக்கும் 1 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான பிக்சர் கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் கேப்சர்ல டவுன் பிக்சரை செலக்ட் பண்ணுங்க, அதாவது எந்த பிக்சர் டவுன் சைடு இருக்கோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. இந்த பிக்சர் டவுன் சைடு இருக்கு, ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நமக்கான 110 காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 110 காயின்ஸ் ஹஸ் பீன் ஆடட் டு யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். வாங்க அனதர் டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும். அவ்வளவுதான், 1 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான பிக்சர் கேப்சா விசிபிள் ஆகுது. இந்த பிக்சர் கேப்சாலையும் டவுன் சைடு இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு இமேஜும் 1 by 1 பாருங்க, அதுல எந்த இமேஜ் டவுன் சைடு இருக்கோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் டவுன் சைடு இருக்கு, ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கான 200 காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 200 காயின்ஸ் ஹஸ் பீன் ஆடட் டு யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏர்னிங் மெத்தடான இந்த சார்ட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் பாருங்க ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய லிங்க் கொடுத்துக்கிறாங்க. இந்த டாஸ்க் எல்லாம் இந்த விசிட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண விசிட் பண்ண அதுக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். 100 காயின்ஸ் 100 காயின்ஸ் 90 காயின்ஸ் 90 காயின்ஸ் 80 காயின்ஸ் 70 காயின்ஸ் 70 காயின்ஸ் 50 காயின்ஸ் 60 காயின்ஸ் இது போல ஒவ்வொரு டாஸ்க்கும் நல்லவே பே பண்ணிக்கிறாங்க. வாங்க அந்த டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த விசிட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல இந்த ஐமேட்டிக் ரோபோட் கேப்சர் வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் வெரிஃபை ஆனதும் இந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான லிங்க் ஜென்ரேட் ஆயிடும். இப்போ இந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கெட்லிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாம் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த கெட்லிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் நமக்கான 70 காயின்ஸ் அண்ட் 20 எனர்ஜி நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 70 காயின்ஸ் அண்ட் 20 எனர்ஜி ஹஸ் பீன் ஆடட் டு யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இது போல சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்சா செல் பண்றக்கும் ஏட்ஸ் கிளிக் பண்றக்கும் வெப்சைட்டை விசிட் பண்றக்கும் எதுக்கு நமக்கு பே பண்றாங்கன்னா, இங்க சைட்ல விசிபிள் ஆயிட்டு ஏட்ஸ்ல இருந்து வர சம் கமிஷன் அமௌண்ட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நமக்கு பே பண்றாங்க. இதனாலதான் இதுல ப்ரிப்பேர் பண்ற சின்ன சின்ன டாஸ்களுக்கும் நல்லாவே பே பண்ணிட்டு அண்ட் ஒரு சில நம்ம கேப்சா ஆண்டி ஒர்க்ல இது போல டிஃபரெண்டான கேப்சாவும் கொடுப்பாங்க, அதாவது ஆன்டிபாலிங் ஆர்டர் கேப்சாக்கு மேட்சான ரோமன் லெட்டர் கேப்சாவும் கொடுப்பாங்க. 983 இது போல ஆன்டிபாலிங் ஆர்டர் கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த 9 கேப்சாக்கு மேட்சான இந்த 9 ரோமன் லெட்டர் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 8 கேப்சாக்கு மேட்சான இந்த 8 ரோமன் லெட்டர் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 3 கேப்சாக்கு மேட்சான இந்த 3 ரோமன் லெட்டர் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஆன்டிபாலிங் ஆர்டர் கேப்சா சால்வ் பண்ணதும் இந்த பிக்சர் கேப்சா இருக்கிற டவுன் சைடு இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. இதுல ஒவ்வொரு இமேஜா 1 by 1 பாருங்க, அதுல எந்த இமேஜ் டவுன் சைடு இருக்கோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜ் டவுன் சைடில் இருக்கு, ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இங்கே வரைக்கும் நமக்கான 50 காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 50 காயின்ஸ் ஹஸ் பீன் ஆடட் டு யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. வாங்க இது போல் ஒர்க் பண்ணி இன்பட் பேமெண்ட் எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடில் மெனு பாரில் வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதில் நீங்கள் வித்ரா பண்ண போகிற பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபேசட் பே ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபேசட் பே கரன்சி செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதாவது இதில் நீங்கள் பிட்காயினை வித்ரா பண்ண போகிறீங்களாம், லைட் காயினை வித்ரா பண்ண போகிறீங்களாம், ட்ரோன் காயினில் வித்ரா பண்ண போகிறீங்களாம், டோஜ் காயினில் வித்ரா பண்ண போகிறீங்களாம், பிட்காயின் கேஷில் வித்ரா பண்ண போகிறீங்களாம், இது போல உங்களுக்கான காயினை செலக்ட் பண்ணுங்க. நான் இதில் டோஜ் காயினில் வித்ரா பண்ணிக்கிறேன், ஸோ நான் டோஜ் காயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வாங்க ஒன்ஸ் நான் என்னோட கரன்சி செலக்ட் பண்ணதும் இதில் நான் கேப்சா என்ட்ரி பண்ணியும் பிடிசி ஏட்ஸை கிளிக் பண்ணியும் ஏட்ஸை விசிட் பண்ணியும் சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியும் நான் ஏன் பண்ண காயின்ஸ் விசிபிள் ஆகுது. நான் ஏன் பண்ண காயினுக்கு டோஜ் காயினோட வேல்யூ விசிபிள் ஆகுது. இந்த டோஜ் காயின் நம்ம வேல்யூ படி எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே பாருங்க இதில் கேப்சா என்ட்ரி பண்ணி ஏன் பண்ண டோஜ் காயின் வேல்யூக்கு நம்ம வேல்யூ படி 304 ரூபீஸ் பர் டே ஏன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வித்ரா பண்ண போகிறோம், ஃபேஸ்அப் பே அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் எங்கிருந்து எப்படி இருக்கணும், இது போல ஃபேஸ்அப் பே அக்கௌண்ட்குள்ளே வந்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபேஸ்அப் பே அக்கௌண்ட் இல்லைனா ஃபேஸ்அப் பே அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஃபேஸ்அப் பே டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது போல டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபேஸ்அப் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக அதை லைன் பண்ண மாட்டே ஃபேஸ்அப் பே டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் இது போல ஃபேஸ்அப் பே கரன்சி விசிபிள் ஆகும். பிட்காயின், எத்திரம், டோஜ் காயின், லைட் காயின், டிஜிபைட் இது போல ஃபேஸ்அப் பே கரன்சி விசிபிள் ஆகும். இதில் உங்களுக்கான கரன்சி செலக்ட் பண்ணிட்டு அதில் டெபாசிட் ஆப்ஷனில் ஃபேஸ்அப் பே அட்ரஸ் விசிபிள் ஆகும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இந்த ஃபேஸ்அப் பே வாலெட் ஐடியில் என்டர் பண்ணிட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ண போதும் ஈஸியாக லேன் பண்ண மாட்டோம் ஃபேஸ்அப் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். தென் அதுலேருந்து ஈஸியாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணும்போது யாருக்கு இங்கே பே பண்ணாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணும். இது போல இந்த சேனலில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணி முடியும். ஆன்லைன் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.